அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையுள்ள நிர்வாக பெருமக்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவல் மாதத்திலே நெல்லை மாநகர புறநகர ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களை பற்றியும் நினைவு கூறுவதற்கு ஒரு நல்லதொரு ஏற்பாட்டை ஜமாஅத்துல் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இந்த விழாக்கள் நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை பரிபூரணமாக ஆக்கி வைத்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் பிரியமான நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு சேர்த்து வைப்பானாக, ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சபையாகிறது பார்ப்பதற்கு எண்ணிக்கையில் குறைந்த சபையாக தோன்றினாலும் கூட அல்லாஹுடைய சன்னிதானத்திலே இந்த சபையை விடவும் சிறந்த சபை கிடையாது. இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹு ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சபையிலே கண்களுக்கு தெரியாத வானவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அல்லாஹுவை பற்றியும் எந்த சபையிலே பேசப்படுகிறதோ அந்த சபைக்கு அல்லாஹுவின் அருளை சுமந்து வரக்கூடிய வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று சகீஹான ஹதீஸ்களிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. சபையெல்லாம் முடிஞ்ச பின்னால் இந்த வானவர்கள் அல்லாஹுவுடைய சன்னிதானத்திற்கு செல்கிறார்கள். அல்லாஹு கேட்கின்றார், அல்லாஹ்விற்கு எல்லாமே தெரியும், இந்த சபையில் யாரெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, எந்தெந்த நிகத்தில் இருந்தாங்க, எதற்காக வந்தாங்க, எதற்காக அமர்ந்திருக்கிறாங்க, இங்கே என்ன பேசப்பட்டது, யார் அதை செவிமடுத்தா, எல்லாமே அல்லாஹ்விற்கு வெளிச்சம். இருந்தாலும் கூட அந்த மலக்குகள்கிட்ட அல்லாஹ் கேட்பான், நீங்கள் எங்கே போயிட்டு வாரீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலில் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிறது, அங்கே சென்று நாங்கள் வருகிறோம். அடுத்து அல்லாஹ் கேட்கின்றான், அந்த சபையிலே அமர்ந்திருந்தார்களே அவர்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா? உடனே அந்த மலக்குகள் சொல்வார்கள், ஆமாம் ஆசை இருக்கிறது, சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், அந்த சபையில் யாராவது சொர்க்கத்தை பார்த்துருக்கிறாங்களா அப்படின்னு. உடனே அந்த மலக்கு சொல்கிறார்கள், இல்லை யாருமே பார்த்தது கிடையாது. உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து சுவர்க்கத்தை கண்டவர்கள் யாரும் கிடையாது. அப்போ மலக்குகள் பார்த்து அல்லாஹ்வை கேட்கின்றான், சொல்கின்றான், அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தை வழங்கிவிட்டேன். சுவர்க்கத்தை பார்க்காமலே இப்படி ஆசைப்படுறாங்களே, சொர்க்கத்தை பார்த்தால் எப்படி ஆசைப்படுவார்கள், அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தை வழங்கிவிட்டேன். அந்த நற்செய்தி நமக்கு வந்து கொண்டிருக்கிறார், நம்ம காதுகளுக்கு கண்களுக்கு அது கேட்கவும் செய்யாது தெரியவும் செய்யாது. மறுபடியும் அல்லாஹ் கேட்குறான், அவங்க எதையாவது விட்டு பாதுகாப்பு தேடுறாங்களா? ஆமாம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். நரகத்தை பார்த்துருக்கிறாங்களா? இல்லை, நரகத்தை பார்க்கல. பார்க்காமலேயே இப்படி பாதுகாப்பு தேடுனாங்கன்னா அப்போ பார்த்தால் என்ன செய்வார்கள்? எனவே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அந்த சபையில் யாரெல்லாம் அமர்ந்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நரகம் கிடையாது, ஹராம் என்று நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பதில் சொல்லி அனுப்புகின்றார். இப்போ மாணவர்கள் கேட்குறாங்க, யாரெல்லாம்
அந்த சபையில் சிலர் வந்துட்டோம் உட்கார்ந்துட்டு போவோம், எஞ்சி போனால் நாலு பேர் தப்பாக நினைப்பாங்களே அப்படிங்கிறக்காண்டி சில பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. விழா முடிஞ்ச உடனே ஏதாச்சும் டீ தருவாங்க, பிஸ்கட் தருவாங்க, சம்சா தருவாங்க, ஏற்கனவே அதற்கு கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம பிள்ளை தான் அவர், என்னுடைய மாணவர் தான் அந்த பள்ளியுமா, கேக் வாங்கி வச்சுருக்கிறாங்களே அது தருவாங்களே அப்படின்னு சில பேர் உட்கார்ந்துருக்கிறாங்களே அப்படின்னு அல்லாஹ்ட இந்த மலக்குகள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த சபையின் பொருட்டால் அவர்களுக்கும் சுவர்க்கம் வாஜிப், நரகம் ஹராம் என்று அல்லாஹ் கூறுவதாக இந்த செய்தி சகீஹான செய்தியாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அதனால் இது போன்ற சபைகள் யார் பேசினாலும் கூட சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, ஏ ஆலிம்சா பேசுகிறாருனா நம்ம உள்ளே போகக்கூடாது, அவர் அறுத்திடுவார், குரான் ஹதீஸாக சொல்லுவார், சம்பவங்களாக சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு வெளியவே நின்றுக்கிறாரு. சில பேர் ஜும்மாவுக்கு நாம் பார்க்குறோம், அதற்கு அடுத்து முடியட்டும் அப்புறமா நம்ம உள்ளே போவோம். ஏன் நாலு வார்த்தைகளை கேட்கக்கூடாதா? கேட்டு கல்வி இறங்கினால் எந்த வார்த்தையிலே நமக்கு ஹிதாயத்து கிடைக்கும் அது நமக்கு தெரியாது, அல்லாஹ்விற்குத்தான் வெளிச்சம். 60 வருஷம் 80 வருஷம் ஆலிம்களுடைய பேச்சை கேட்பாங்க, ரசூல்லா பேச்சை கேட்டே சில பேருக்கு ஹிதாயத்து கிடைக்கலையே, ஆலிம்கள் பேச்சை கேட்டு ஹிதாயத்து கிடைக்கவா போகுது? அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ எஹ்தி மையேஷாவும் இலா சிராத்தின் முஸ்தகீம், யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அது யாராக இருக்கட்டும், உமர் அலி அல்லாஹ் என்பவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடினான், அபூஜகளுக்கு நாடலை, ஆசியம்மாவுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடினான், அவங்க கணவர் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் நாடலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நாடினான், அவர்கள் தந்தை ஆசருக்கு அல்லாஹ் நாடலை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார், அவங்க மனைவி மகனுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கல, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார், அவங்க மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து ஆளாக்கி திருமணங்கள் செய்து கொடுத்து நபியாக ஆக்கப்பட்ட பின்னால் அவர்களுக்கு வருகின்ற தொல்லைகளை எல்லாம் ஒரு கேடயமாக இருந்து பாதுகாத்த அவர்களின் பெரிய தந்தை அபு தாலிபுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு தாலிபு சக்கராத்துல கிடக்குறாங்க, யா அம்மி குல் லா இலாஹா இல்லல்லாஹ், என் பெரிய தந்தையே ஒரு கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் மன்றாடுவேன், சுவர்க்கத்தை நான் பெற்றுத்தருவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்களே, கடைசி வரைக்கும் கலிமாவை சொல்ல மாட்டேனே மௌத்தா போயிட்டார். இப்போதான் ரசூல்லாக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறா, நபியே அதாவது ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னக லா தகதி மன் அஹ்பபத வலாக்கின் அல்லாஹ் எஹ்தி மன் யஷா, நீ நாடியவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, நேர்வழி காட்டுறதுதான் நபிமார்களுக்கும் பொறுப்பு நமக்கும் பொறுப்பு, ஹிதாயத்தை பாக்கெட்லேருந்து எடுத்து பைசாவை எடுத்து கொடுக்குற மாதிரி நீ ஹிதாயத்தை வச்சுக்கா, நீ ஹிதாயத்தை வச்சுக்கா அப்படின்னு சொன்னா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு கொடுத்துருப்பாங்களே, லூ அலைஹிஸ்ஸலாம்னுடைய மகனுக்கு மனைவிக்கு கொடுத்துருப்பாங்களே, ரசூலுல்லாஹ் காலத்தில் யாருமே இறை மறுப்பாளராக இருந்திருக்க மாட்டார்களே. அப்போ இருந்து என்ன தெரியுது, யாரும் யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, ஹிதாயத்தை காட்டலாம், இதுதான் நேரான பாதை, இதில் செல் உனக்கு ஹிதாயத்து கிடைக்கும். இன்னமா அலைனல் பலாகுல் முபீன் சூரத்து யாசின் அல்லா சொல்கிறான், நம்ம மௌத்தாப்பினால ஓதி ஓதி இருக்கிறவங்க ஓடி திருந்துருன்னு நல்லா இறக்கி வச்ச ஆயத்தை அத்தியாயத்தை மௌத்தா போனவங்களுக்கு நம்ம முடிவு கட்டி வச்சுட்டோம். தொழுகையில் யாசின் ஓதுனா கூட ஏன்னா மௌத்து செய்தி வந்திருக்கு போல அசரத்துக்கு யாசின் தான் ஓதுறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ யாசின் என்பது ஒரு அத்தியாயம், 36வது அத்தியாயம், ஆயத்தின் குறிச்சி ஓத முடியல தொழுகையில், பேய் பிசாசு ஓட்டுறதுலாம் தொழுகையில் ஓதுறாங்க அப்படிங்கிறாங்க சில பேர். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் ஹிதாயத்தை கொடுப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கல்வியை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 3 பேர் அந்த சபைக்கு வராங்க, 3 சஹாபாக்கள், அதில் 2 சஹாபிகள் பள்ளிக்குள்ளால் வந்துட்டாங்க, ஒருத்தர் சபையை புறக்கணிச்சுட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையெல்லாம் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க,
யார் சபையை புறக்கணித்தாரோ அல்லாஹ் அவரை புறக்கணித்து விட்டான். சபையை புறக்கணிக்க கூடாதுங்க. யார் பேசினாலும் செவிதாட்டி கேட்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை பற்றி ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் பேசினாலும் கூட அவர் வார்த்தையும் நமக்கு ஹிதாயத்திற்கு ஒரு காரணமாக அமையும். யார் பேசினாலும் கூட அல்லாஹ் ரசூலை பற்றி யார் பேசினாலும் செவிமடுக்க வேண்டும். அந்த சபையை புறந்தழுவது கூடாது, அது மாபெரிய ஒரு குற்றம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அந்த சஹாபி சபையை புறக்கணிச்சாரு, அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டார். அல்லாஹ் புறக்கணிச்சா யாருமே அவருக்கு வந்து அரவணைப்பை கொடுக்க முடியும். அப்ப இந்த சபை சாதாரண சபை அல்ல. இந்த சபையை ஒருவர் புறக்கணித்தால் அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் பேசக்கூடிய ஆலிங்களை புறக்கணிக்கல, அல்லாஹ் ரசூலை புறக்கணித்த குற்றத்திற்கு அவர் ஆளாகுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொருத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா, சபையில நடுவுல இடம் கிடந்துச்சு, அதுல வந்து உட்கார்ந்துட்டேன். இன்னொருத்தர் வெக்கப்பட்டு ஒரு ஓரமாகவே உட்கார்ந்துட்டேன். ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டு பேரை பத்தி சொன்னாங்க, ஒருத்தர் ஆவா இலகி பக்கத்து ஆவல்லாஹு இலகி, ஒருவர் சபையில் முன்னேறி வந்தார், அவரை அல்லாஹு தன்னோடு இணைத்து கொண்டார், தன்னோடு இணைத்து கொண்டார். மற்றவரை வெக்கப்பட்டு ஒரு ஓரமாக அமர்ந்தார், அல்லாஹ் அவரை பார்த்து வெக்கப்படுகின்றார். புகாரியில கிதாபு இலைமூல சகீஹான ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அதனால கல்வி என்பது தொலைந்து போன ஒரு பொருள். சிங்கத்தின் நெற்றியிலே ஒரு கல்வி இருந்தாலும் கூட உன் உயிரை பணையம் வைத்துக் கொண்டு அந்த கல்வியை நீ கற்றே ஆக வேண்டும். கல்வி கற்பதற்கு வாய்ப்புகள் இருந்தும் கூட அதை ஒருவன் தவறவிட்டால் அவன் மனித லிஸ்டிலே கிடையாது. ஆடு மாடுகள் தான் புறக்கணிக்கும், இவன் அதைவிட கேவலமானவன். அவர்களுக்கு கண்கள் இருக்கும், சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், சத்தியத்தை கேட்க மாட்டார்கள். கல்புகள் இருக்கும், சத்தியத்தை உணர மாட்டார்கள். உலாய்க்க கல் அன் ஆம் அப்படின்றதை கேட்டு பாருங்க. உலாய்க்க கல் அன் ஆம் அது என்ன அர்த்தம், கால்நடைகள் அர்த்தம். அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்பும் அவல்லு அல்லாஹ்வு சொல்றான், தொடர்ந்து சொல்றான், இல்லை இல்லை கால்களை கால்நடைகளை விட மோசமான ஜென்மங்கள். சத்தியத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள், நல்ல பேச்சுக்களை புறக்கணிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இது போன்ற சபைகளில் உட்கார்றதுனால இந்த மழை பெய்யும் போது இந்த பூமியை ரசூலுல்லா மூணு வகையாக பிரிப்பாங்க. ஒரு பூமி என்ன தெரியுமா, மழை பொழிந்தவுடன் தண்ணீரை உள்வாங்கிக் கொள்ளும், நிலத்தடி நீராக மாற்றிக்கொள்ளும், இன்றைக்கும் உதவும், என்றைக்கும் அது உதவும். ரெண்டாவது பூமி என்ன தெரியுமா, தண்ணீரை உள்வாங்காது, மேற்பரப்பிலேயே வைத்துக் கொள்ளும். அது வந்து கால்நடைகள் அருந்துவதற்கு, அதை மனிதர்கள் அருந்துவதற்கு பயன்படும். மூன்றாவது கட்டாந்தர, தண்ணீரை தேங்கி வைக்காது, தண்ணீரை உறிஞ்சவும் செய்யாது, அப்படி வழுக்கிட்டு ஓடிடும். யாருக்குமே பயன் இருக்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதர்கள் மூன்று வகையினர். சில பேர் கல்வியை உள்வாங்கி தானும் அவள் செய்வார்கள், பிறருக்கும் அதை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும். ஒரு கல்வியை நம்ம படிச்சிட்டோமா, உடனடியாக அடுத்தவருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறங்கி வைக்கின்றான், இன்னல்லதீன யக்துமூன பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹுடைய வசனங்களை கற்றுக்கொண்டு யாரும் மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்காமல் இருக்க விடுகிறார்களோ அவர்கள் அவர்களை மனிதர்களும் சபிப்பார்கள், சபிக்கக்கூடியவர்களும் சபிப்பார்கள். சபிக்கக்கூடியவர்கள் யார், மனுஷன் மட்டும்தான் சபிக்கானா, மலக்குகள் சபிக்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகைக்காக நீங்கள் வரும் பொழுது துர்வாரை உள்ள ஹலாலான பொருட்களை கூட நீங்கள் சாப்பிடுவது கூட, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், கருவாடு, மீன், இந்த மாதிரி ஹலாலான பொருள் தான். ஆனால் அதில் துர்வாடை இருக்கிறது, அதை சாப்பிட்டு கொண்டு கூட நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருவது கூட. ஒருத்தர் அந்த மாதிரி சாப்பிட்டு வந்துட்டாரு, ஒரு ஏப்ப விடுதான்னு வச்சுக்கிறோம், பக்கத்தில் உள்ள ஆளு கொத்திடுவார், இவர் மட்டுமா சபிக்கிறாரு. ராமன் காத்திபி சங்கையான எழுத்தாளர்கள் பாதுகாப்பிற்காக நமது தலைக்கு மேலால் காலுக்கு கீழால் வலது பக்கம் இடது பக்கம் முன்னால் பின்னால் லஹூ அகீபாத்தி பைதி அடங்கி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாதுகாப்பிற்காக மலக்குகளை நாம் நியமனம் செய்திருக்கின்றோம். எல்லா மலக்குகளும் சபிப்பார்கள். அதனால பள்ளிவாசலுக்கு வரும்போது நல்ல பல் தேய்ச்சிட்டுதான் பள்ளிவாசலுக்குள்ளாலே வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப சாபம் நிச்சயமாக யாருக்கு சாபம்? தான் கற்ற கல்வியை பிறருக்கு யார் எடுத்து சொல்லவில்லையோ அவன் எல்லோருடைய சாபத்திற்கும் ஆளாகி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும். ஆனா சில விஷயங்களை நாம தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமும் படுவது இல்லை, மற்றவர்கள் அதை எடுத்து சொல்வதும் இல்லை. அப்படி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஹதீஸுகள், குர்ஆனுடைய ஆயத்தை கூட எண்ணிடலாம், 6666. ஆனா ஈமான் கொள்ளும் போது நம்பர் எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஆயத்து கூட இருந்தா அந்த ஆயத்தை நம்பாத குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ஒரு ஆயத்து கம்மியா இருந்தா ஆயத்தா இல்லாத ஒண்ணு ஆயத்தா நம்பிய குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணிப்பின் பிரகாரம் 6666 அல்ல, நம்பர் கூடும். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணிப்பின் பிரகாரம் ஆயத்து குறையும். சூரத்தில் பாத்தியால பாருங்க 7 ஆயத்துன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் குரானுக்கு பாருங்க 6 ஆயத்தா இருக்கும். சில பேர் ஒரு ஆயத்தை ரெண்டா பிரிப்பாங்க, சில பேர் 2 ஆயத்தை 1 ஆயத்தா ஆக்கிடுவாங்க. அதனால ஆயத்துடைய நம்பரை நம்ம சொல்லவே கூடாது. நபிமார்கள் எல்லோரையும் நம்புகின்றேன் அப்படிதான் சொல்லணும். 124,000 சொல்லக்கூடாது. ஒரு நபி கம்மியா இருந்தாருன்னா நபியா இல்லாத ஒரு ஆளை நபியா நம்பிய குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ஆனால் எதையுமே நம்பரே கூடாது. நம்பர்னு ஒன்று இருந்தா ஒவ்வொரு தொலைக்கிற்காலும் 33 சுபஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹு அக்பர், 100வது தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அந்த கலிமாவை சொல்ல வேண்டும். அப்ப நம்பர் வந்து சொல்வது கூடாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்குது, மணலை போன்று என்று சொல்வார்கள். ஒரு கையில மண் அள்ளி வச்சிருக்கிற மண்ணை என்ன முடியுமா? அத்தனை ஹதீஸ்கள் உலகத்திலே இருக்கிறது. புகாரி இமாம் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள். அஹ்மது இமாம் உடைய அஹ்மது நூல் அஹ்மத நம்ம திறந்து பார்த்தா 27,000-28,000 ஹதீஸ்களை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்ல ஹதீஸ்களை எண்ணவே முடியாது. அப்ப எல்லா ஹதீஸ்களையும் நாம் திறந்து பார்ப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டால் நிச்சயமாக இந்த பாக்கியத்தை அல்லாஹ்வு தருவார். ஒரு ஹதீஸை பாருங்க, புகாரியில பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹலாலு பையனுன் வல் ஹராமு பையனுன். மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும், அவர்களின் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், குழப்பமில்லாமல் வாழ வேண்டும், பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டுமானால் நம்முடைய உடையாக இருக்கட்டும், குடிபானமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், எல்லாமே ஹலாலாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை, நம்முடைய செவித்திறல், நம்முடைய பேச்சு, நம்முடைய நுகர்தல், நம்முடைய பிடித்தல், நடத்தல், சிந்தித்தல் எல்லாமே ஹலாலாக இருக்க வேண்டும். சரி, இந்த ஹலாலை நம்ம எங்க போய் தேடுறது? எங்கேயும் போவானா? குர்ஆன் ஹதீஸை திறந்து பார்த்தா போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹலாலு பையனுன் வல் ஹராமு பையனுன். ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, தெளிந்த நீரோடை. உயரமான ஒரு குன்றின் மீது ஒரு விளக்கை நாம் ஏற்றி வைத்தால் யாரும் அதை பார்க்காமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஹலால் ஹராம் ரெண்டுமே தெளிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னாங்க, ஓ பைனகுமா முஸ்தபிகாத்துன். ஹலால் ஹராமுக்கு இடையில சில விஷயங்கள் அது ஹலாலா ஹராமா அப்படிங்கிற சந்தேகமானதாக இருக்கு. இப்ப சந்தேகமா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஹலால்னா நம்ம செய்கிறோம், ஹராம்னா நம்ம விட்டு ஒதுங்கிறோம். ஹலாலா ஹராமான்னு சந்தேகம் வந்தா நானும் நீங்களும் என்ன செய்யறோம்? சே, அது ஹலாலா தான் இருக்கும், வாயில தூக்கி போடு அப்படின்ட்டுருவோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஃபமனித்தக்கல் முஷப்பகாத்தி இஸ்தபரல் இதீனிஹி வஅயிரதிஹி. சந்தேகமானவற்றையும் ஹராம் என்று சொல்லி எவன் அதை புறந்தள்ளி விடுகின்றானோ அவன் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்து கொண்டான், தன்மானத்தையும் பாதுகாத்து கொண்டான். ஏன் அப்படின்னா சந்தேகமானவற்றை ஹராம் என்று ஒதுக்காமல்
ஒருவன் ஹலால் என்று சாப்பிட ஆரம்பித்து விட்டால், அந்த ஆரம்பித்து விட்டால் கூடிய சீக்கிரத்தில் ஹராம்ல போய் விழுந்துருவான்னு ரசூலுல்லாஹ். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா, இந்த ஆட்டு இடையில என்ன செய்வார் அப்படின்னா, கையில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். ஒரு ஆள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி பயிர்களை போட்டு சுற்றி வேலி கட்டியிருப்பார். இந்த ஆடு என்ன செய்யும் தெரியுமா, அந்த வேலியை சுற்றிக்கிட்டே வரும். வழி இருக்குதா, உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கும். நம்மளை மாதிரி இதை ஹலால்னு சொல்கிறதுக்கு யாராவது ஆயின்ஸாக ஃபத்வா கொடுப்பாரா? சில பேர் நம்மள்டே கேட்குறாங்க, வட்டி கூடுமா சார், இல்லை கூடாதுங்க, இல்லை இந்தியாவில் கூடுன்னு சொல்கிறாங்களே. கேட்டால் இந்தியாவில் கூடுனா அப்போ சினாவும் கூடுன்னு வந்துடும், டாஸ்மாக்கு போகிறது கூட வந்துடும். லிபாசத்து என்று சொல்லப்படுகின்ற ஓரணி சேர்க்கை துடிக்கிறாங்க இந்தியர்கள். அதை எப்போ ஹலால்னு அறிவிக்கும் அரசாங்கம் துடிக்கிறாங்க. நேற்று கூட பாருங்க, ரெண்டு ஆசிரியர்கள் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனோடு ஓரின சேர்க்கை வைத்து நீங்கள் போக்ஸால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, துடிக்கிறாங்க. வேலை நாடுகளில் ஆகுமாக்கிட்டாங்க. இந்தியா எப்போ ஆகுமா, என்னமோ பெரிய இந்தியா வல்லரசா ஆகிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏதாச்சும் குரானில் ஹதீஸில் ஒரு நுணுக்கமான சட்டம் மூலமாக வட்டி ஹலால்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த மாதிரி யார் சந்தேகமானவற்றை செய்ய ஆரம்பிக்கின்றாரோ அவர் பகிரங்கமான ஹராமிப்பு சென்று விழுந்து விடுவார். இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த ஆடு சுற்றிக்கிட்டே வரும், வழி இல்லைன்னா என்ன செய்ய தெரியுமா, ஒரு 10 அடி பின்னால் போய் ஒரே பாய்ச்சல் பாஞ்சி உள்ளால போய் விழுந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையும் பாத்தியாகும். அது இந்த மாதிரி தான் ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் சந்தேகமானவற்றை சுற்றி சுற்றி வராதீர்கள். அல்லாஹ் வந்து எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்திருக்கின்றார். இது வரைக்கும் தான் ஹலால், அதுக்கு மேலே ஹராம். அந்த எல்லையை தாண்டாதீர்கள். எல்லையை தாண்ட ஆரம்பித்தால் நீங்கள் ஹராமில் போய் விழுந்துருவீங்க. அதற்கு பின்னால் நீங்கள் தொழுதாலும் மன்றாடினாலும் அழுதாலும் அல்லாஹ் ஒரு துவாவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்களை அழைத்து கொண்டு ஒரு பாதை வழியாக செல்கிறார்கள். ஒரு பேரீச்சம் பழம் கீழே கிடக்கு, அது கையில் எடுத்துட்டாங்க. பேரீச்சம் பழம் ஹலால் தானே, ஹலால் தானே, சாப்பிடலாம். ரசூலுல்லாஹ் வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது அதை சாப்பிட மறுத்தார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், ஏன் சாப்பிடலை? இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, இது ஜகாத்துடைய பொருளாக இருக்குமோ, சதக்காவுடைய பொருளாக இருக்குமோ? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் ஜக்காத்தும் ஹராமு சதக்காவும் ஹராம். இன்றைக்கு ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தார்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் ஜக்காத்தும் அவங்க சாப்பிடக்கூடாது, சதக்காவையும் சாப்பிடுவது கூட. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இதை வாய்க்கு அருகிலே நான் கொண்டு செல்லும் பொழுது இது ஜக்காத்துடைய பொருளாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, எனவே அதை ஹராம் என்று நான் ஒதுக்கிவிட்டேன், அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஜக்காத்துடைய பொருள் குவித்து கிடைக்கிறது பழங்களாக. ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு பொருள் எடுத்து வாயில் போட்டா நம்ம அது வந்து ஹராம் உப்பா துப்புப்பான்னு நம்ம சொல்லுவோம். ஏன், இன்னும் ரெண்டு எடுத்து சாப்பிடுடா, நான் வேணா எடுத்துருட்டா, அவங்களுக்கு தெரியாமல் நான் எடுத்தாரு அப்படின்னு நம்ம எடுத்து கொடுப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சின்ன பையன் பார்க்கல, நம்ம குடும்பம் அவனுக்கு ஹராம். சில வீடுகளில் என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஆண் குழந்தைகளுக்கு குழந்தை தானேன்னு சொல்லி தங்க செயினை கழுத்தில் போட்டுருந்தாங்க, தங்க கொலுசு போட்டுருந்தாங்க, தங்க மோதிரம் போட்டு விட்டுருந்தாங்க ஆண் குழந்தைகளுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய வலது கையில் தங்கத்தையும் இடது கையில் பட்டாடையும் வைத்துக்கொண்டு இந்த ரெண்டையும் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கு நான் ஹராம் ஆக்குகிறேன். ஆண்கள்னா குழந்தையாக இருக்கட்டும், சிறுவனாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆம்பளை தானே, குழந்தை தானே, போட்டால் என்ன நம்மள்ட கேட்குறாங்க. அந்த மாதிரி கூட்டத்தை பார்த்து நாம் கேட்குறோம், குழந்தை தானே, சரக்கு ஊற்று வாயில், டாஸ்மாக்கை உடச்சி நீ ஊற்ற முடியுமா, குழந்தை தானே குடிச்சிட்டு போகுது, பன்றி கறியக்கூடு, குழந்தை தானே, ஹராம் என்று சொன்னால் எல்லா பருவத்துக்கும் அது ஹலால் தான். ஹராம் என்று சொன்னால் எல்லா பருவத்துக்கும் ஹராம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பேர குழந்தைகளுடைய வாயில் கையை விட்டு வாமிட்டு எடுக்க வைத்தார்கள் என்று ஹதீஸுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அப்போ நமக்கு என்ன சட்டம், சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அது வந்து ஹலால் அல்ல, ஹராம். வீட்டில் ரெண்டு குடத்தில் தண்ணி வச்சுருக்குறோம், நம்ம வீட்டு கொடிசு எதுலேயே உங்களை போய் சிறுநீர் கழிச்சிட்டு
நம்ம ஒளி செய்ய போகிறோம், எந்த குடம் நமக்கு தெரியலை, ஆய்வு செய்ய வேண்டும், தண்ணீரை எடுத்து மோர்ந்து பார்க்க வேண்டும். தண்ணீருக்கு மூன்று தன்மை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய நிறம், ருசி, அதே நேரத்தில் வாடை. இந்த மூன்றில் ஒன்று மாறிவிட்டால் அந்த தண்ணீரை கொண்டு ஒளி செய்வது கூடாது, கடமையான குளிப்பு குளிப்பது கூடாது. கிணத்துல பார்த்தா தண்ணி நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா பச்சை நிறமாக மாறிடும், அந்த தண்ணீரை கொண்டு ஒளி செய்வது கூடாது. தண்ணீரின் மூன்று தன்மைகளில் ஒரு தன்மை மாறினாலும் அந்த தண்ணீரை கொண்டு ஒளி செய்வது கூடாது, கடமையான குளிப்பை குளிப்பது கூடாது. பாத்திரங்களை தேய்ச்சி கொள்ளலாம், சும்மா சாதாரணமான குளிகள் குளிக்கலாம். கடமை என்று வரும் பொழுது மாறிவிட்டால், ஒரு தன்மை மாறினாலும் கூட அந்த தண்ணீரை புழங்குவது கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள். அப்போ ரெண்டு குடத்தில் உள்ள தண்ணீரை நாம் என்ன செய்கிறோம்னா ஆய்வு செய்கிறோம். கடைசியில் ஒரு குடம், இதுதான் சுத்தமான தண்ணீர் அப்படின்னு உறுதியாக தெரிந்தால் அதை வைத்து நாம் ஒளி செய்யலாம், அதை வைத்து கடமையான குளிப்பை கொடுக்கலாம், குளிக்கலாம். ஆனால் நம்ம ஆள் அதில் தான் ஒன்று கிடச்சிருப்பான், நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த நேரத்தில் சட்டம் என்ன, மார்க்கம் என்ன சொல்லுகிறது, ஒரு ஊருக்கு நாம் போகிறோம், தொழுக நேரம் வந்துருச்சு, கிபிலா எது நமக்கு தெரியல, இதுதான்டா கிபிலாவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யாமல் கிபிலாவை நோக்கி தொழுதாலும் கூட அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த நேரத்தில் சட்டம் என்ன, யாராவது உள்ளூர்காரங்க இருந்தாலும் கிபிலாவை கேட்கணும், இல்லாட்டா நம்ம ஆய்வு செய்யணும், இதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ, சூரியன் இருந்தால் பரவாயில்லை, அதை வைத்து நாம் கிபிலாவை கண்டுபிடிச்சிடலாம். மேற்கே சூரியன் மறைந்தால் அப்போ அதுதான் மேற்கே நம்ம எடுத்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஆய்வு செய்து தான் முடிவு செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் உலகில் வாழும் காலமெல்லாம் இது போன்ற சபைகளிலே அமர்ந்து கொண்டு மார்க்க சட்டங்களை படித்து நாம் அறிவதை விட கேட்டறியதில் தான் சீக்கிரமாக நம்முடைய மனசில் பதியும். படித்தறிவதாக இருந்தால் அதுக்கும் நூல் வாங்கணும், நேரத்தை ஒதுக்கணும், சில பேருக்கு தமிழ் தாண்டவம் ஆடும், படிக்க தெரியாது. அதனால் கேட்டறிதல் மூலமாகத்தான் சீக்கிரமாக மனதில் பதியும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எதை நாம் பேசினோமோ, எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இந்த வராதவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பரிபூரணமாக ஆக்கி வைத்து மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜமாத்துல்மா நிர்வாகிகளுக்கும் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் பாசத்திற்குரிய என்னுடைய அருமையான மாணவர் அனீஃபா அவர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கின்ற ஜமாத்தார்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.